ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम् इकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परम् அங்கனெடுமதில் புடைசூழையொத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுநாளே. ஆழ்வார்கள் அனுபவத்திலே இன்று ஒரு ஈழச்சொல், மாலை உற்றது என் நெஞ்சம், மாலையுற்றது என் நெஞ்சம் என்ற குலசேகராழ்வாருடைய அனுபவம். உலகத்திலே ஆழ்வார்கள் என்ற ஒரு அற்புதமான கோஷ்டி வைஷ்ணவத்துக்கே உரியது. ஆழ்வார்கள் என்று சொல்லும் பொழுதே அதிலே ஒரு நைச்சியம், ஒரு அன்பினுடைய பெருக்கம், அன்பினுடைய ஆழம், பக்தியினுடைய பிரவாகம் இதெல்லாம் தோன்றுகிறது. சூரியனை வணங்குபவர்கள் வெப்பத்தை உணர்வார்கள், சந்திரனை ரசிப்பவர்கள் குளிர்ச்சியை உணர்வார்கள், பூவை ரசிப்பவர்கள் மனத்தை உணர்வார்கள், எம்பெருமானை ரசிப்பவர்கள் எம்பெருமான் அடியார்களையும் உணர்வார்கள். அடியார்களை புறக்கணித்துவிட்டு எம்பெருமானை கொண்டாட முடியாது. குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழியிலே முதல் பதிகத்திலே அரங்கனிடம் ஈடுபட்டு அரங்கனை ஆனந்தமாக அனுபவிக்கிறார். கடல் விலங்கு கருமேனி அம்மான் தன்னை கண்ணார கண்டுகக்கும் காதல் தன்னால் என்று பேசுகிறார் குலசேகர். அடுத்த பாசுரத்திலே, அடுத்த பதிகத்திலே தேட்டரும் திரள் என்று ஆரம்பிக்கிறார். பெரியவர்கள் நமக்கு நல்ல வழியை காட்டியிருக்கிறார்கள். சிறியார் உணர்ச்சியில் இல்லை, பெரியோரை பேணிக்கொள்வோம் என்னும் நோக்கு என்று வள்ளுவர் சொல்லுவார். எத்யது ஆச்சரியத்தை சிரேஷ்டகா தத்ரத்தே இதரே ஜனாகன்னு பெரியவர்கள் போன வழி, பெரியவர்கள் காட்டிய பாதை நமக்கு உய்யும் வழியாக இருக்கிறது, உத்தமமான வழியாக இருக்கிறது. இங்கே இந்த தேட்டரும் திரள் என்று பெருமாள் திருமொழியிலே இருக்கக்கூடிய பதிகத்தை, அது இரண்டாம் திருமொழி, பெருமாள் திருமொழி, இதிலே திருவாய்மொழியிலே நெடுமார்க்கடிமை போல பெரிய திருமொழியிலே நன்னாத வாழவுணர் கண்சோர வெண்குருதி என்ற பதிகத்தைப் போல திருமாலையிலே மேம்பருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து என்று அமைந்த பாசுரம் போலே இந்த திருமால திருமொழியிலே சிற்றரும் திரள் அமைந்ததாக கொண்டாடுகிறார். குலசேகராழ்வார் மிக உயர்ந்த நிலையிலே இருக்கிறார். கொல்லி காவலன் குடல் நாயகர் கோவில் குடை குலசேகரன் என்று. ஆனால் மிகவும் 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 தன்னை தாழ்த்தி தாழப்பண்ணிக் கொண்டது. ஆட்டமே வியர்ந்து அழைத்துயரொய்தோமையடியார்கள் இட்டம் கண்டிடக்கூடுமேல் அது காணும்
கம்பயனாவதே. அடியார்கள் மெய்யடியார்கள், எப்படிப்பட்ட மெய்யடியார்கள்? அயர்வெய்தும் மெய்யடியார்கள். ஏன் அவர்கள் அயர்வெய்துகிறார்கள்? வனமாலை மார்வலை அழைத்து அயர்வெய்து மெய்யடியார்கள். மால் கொள் சிந்தையராய் ஆட்டம் மேவி அயர்வெய்தும் மெய்யடியார்கள். மால்கொள் சிந்தையராய் அலர்ந்து அழைத்து அயர்வெய்தும், அலர்ந்து அழைத்து அயர்வெய்தும் மெய்யடியார்கள். ஆட்டம் மேவி அலர்ந்து அழைத்து அயர்வெய்தும் மெய்யடியார்கள். இந்த கோஷ்டியே அழகாம். நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோ என்று சொல்வார்களாம். அந்த கோஷ்டியை பார்க்கிறார் அவன். எப்படிப்பட்டவன்? தேட்டரும் திரள் தேனினை எம்பெருமான் தானே வந்து அடியார்களை ஆட்கொள்ளுவான். சில சமயங்களிலே அடியார்கள் வேண்டி எம்பெருமானை பெறுவார்கள். ஒரு உதாரணம் சொல்லுகிறார் ஒரு பெரியவர், வசுதேவன் நந்தகோபன். கண்ண பரமாத்மா வசுதேவனுக்கு மகனாக பிறக்கிறார். ஆனால் வசுதேவன் எந்த ஒரு அனுபவத்தையும் பெறவில்லை கன்னடத்திலே பிறந்த அந்த நாளைத் தவிர. ஆனால் நந்தகோபன் வசுதேவன் பெற்றிலனே என்று சொல்லுகிறார்கள். நந்தகோபன் அற்புதமான அனுபவத்தை அடைகிறார். அந்த வித்தியாசத்துக்கு ஒருவர் காரணம் சொல்லுகிறார். 12,000 வருஷம் தவம் பண்ணி வசுதேவன் கண்ணனை பெறுகிறார். மூன்று பிறவிகளிலே எம்பெருமான் மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்டதாகவும் சொல்லுகிறார். ஆனால் நந்தகோபன் ஆனந்தன், நந்தகோபன் என்று சொன்னாலே ஆனந்தப்படுபவன் அர்த்தமாம். அந்த ஆனந்தப்படுபவனான நந்தகோபன் எம்பெருமானை அனுபவிக்கிறார். என்ன காரணம் என்றால், நந்தகோபனை நாடி எம்பெருமான் வருகிறார். நந்தகோபனை நாடி எம்பெருமான் வருகிறார். வசுதேவர் எம்பெருமானை நாடி செல். அப்படி தேட்டரு திரள் தேனினை எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், தன் முயற்சியால் தேடிப் பெறுவதற்கு அருமையானவன். ஆனால் அவனே ஓடி வரக்கூடியவன். தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதம், தன்னை முற்ற அனுபவிப்பதற்கு உறுப்பான வலிவை கொடுப்பவன், தேன் போல் பரம போக்யனாக இருப்பவன். தேட்டரும் திரள் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மாறுவனை வாழ்த்தி மாள்குள் சிந்தையாய் ஆட்டமேவி அலர்ந்து அழைத்து அயர்வெய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக் கூடுமே அது காணும் கண் பயனாவதே. அடியாருடைய திரட்சி சத்சங்கம், சத்சங்கத்துவே நித்தியங்கத்துவம். அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நினைந்து தோடுலா மலர் மங்கை தோளினை தொய்ந்ததும் சுழர் வாலியால் நீடு மாமரம் செற்றதும் நிறை மெய்த்ததும் இவையே நினைந்து ஆடி பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டரடிப்பொடி ஆட நாம் பெரில், தொண்டரடிப்பொடி ஆட நாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே. கங்கா ஸ்நானம் பரம பாவனம், மிக உயர்ந்தது. ஆனால் அதைவிட இப்படி எம்பெருமானை பாடி ஆடி அழைக்கக்கூடிய தொண்டர் அடிப்பொடி ஆடினால் அதைவிட விசேஷம் என்று சொல்லுகிறார். அது மட்டுமா, இங்கே காவிரி நதி பொங்குநீர் பறந்து பாயும் காவிரி நதி, அது மாதிரி இந்த அடியார்கள் எம்பெருமானை பாடி பாடி வண் பொன்னி பேராறுபோல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் செருசை தொண்டர் சேவடி செடுஞ்சேரு சென்னிக்கு அணிவனே.
அந்த அடியார்களுடைய திருவடிகள் பட்டு அங்கே கிளர்ந்த சேர் இருக்கிறதே அது எனக்கு திலகமாக அமையும் என்று சொல்லுகிறார். அந்த அடியார்கள் என்ன செய்கிறார்களாம், நாத்தழும்பல நாரணாவின் அழைத்து மெய்த்தழும் பத்தொழுது ஏற்றி இன்புறும் தொண்டரு சேவடி ஏற்றி வாழ்த்தும் என் நெஞ்சமே, தொண்டரு சேவடி ஏற்றி வாழ்த்தும் என் நெஞ்சமே. மெய் சிலிர்ப்பவர் எம்பெருமானை நினைத்து அந்த நினைவினாலே தம் நெஞ்சில் நின்று திகழப்போய் மெய் சிலிர்ப்பவர் தம்மையே நினைத்து என் மனம் மெய் சிலிர்க்குமே. அந்த அடியார்கள் நல்ல வழி காட்டி அரங்க நெம்மானுக்கே காதல் செய்ய தொண்டருக்கு எப்பிறப்பிலும் காதல் செய்யும் என் நெஞ்சமே. அந்த எம்பெருமான் அவருடைய பரம கல்யாண குணங்களை, அவருடைய நாமாக்களை, அவருடைய லீலா வினோதங்களை, அகிலத கடலா சாமர்த்தியங்களை எண்ணி எண்ணி சேரும் நெஞ்சினராகி சேர்ந்து கசிந்து இழிந்த கண்ணீர்களால் வார நிற்பவர் தாளினைக்குரு வாரமாகும் என் நெஞ்சமே. ஒவ்வொரு வரியும் ரத்தன வரிகள். மாலையுற்ற கடல் கிடந்தவன் வண்டு கிண்டு நரும் துழாய் மாலையுற்றவரை பெறும் திருமால்வனை மலர்கண்ணனை மாலையுற்று எழுந்தாடிப்பாடி திரிந்தரங்கவெம்மானுக்கே மாலையுற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலையுற்றதென் நெஞ்சமே, மாலை உற்றதென் நெஞ்சமே. மாலை உற்றதென் நெஞ்சமே என்றால் மயக்கம், மாலை மயக்கம் என்று சொல்வார்கள். எனவே மாலை என்றாலே மயக்கம்தான். மாலையுற்ற கடல் கிடந்தவன் வண்டு கிண்டுணரும் துழாய் மாலையுற்றவரை பெறும் திருமார்வன். அவன் எங்கே கிடக்கிறான்? அவனே திருமாலை எங்கே பார்க்கலாம்? திருமாலை எங்கே பார்க்கலாம்? கடலிலே பள்ளி கொண்டு கிடக்கிறான். கடல் கிடந்தவன் மாலையுற்ற கடல் கிடந்தவன். எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தத்தாலே அந்த அலைகள் மிகுதியாக மிகுதியாக மேலே மேலே எழுந்து ஆடுகின்றனவாம். கீழே கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை மாலையுற்ற கடல் கிடந்தவன் வண்டு கிண்டு நருந்துழாய் மாலையுற்றவரை பெரும் திருமார்வனை. வண்டுகள் மொய்க்கின்ற கிளர்கின்ற சுலவ மாலை மலர்கண்ணனை சுலவ மாலை கண்கள் மலர்கண்களாக இருக்கிறது. மாலையுற்று எழுந்து அடிப்பாடி மாலையுற்று வியாமோகத்தை அடைந்து பெரும் காதலை அடைந்து எழுந்து அடிப்பாடி திரிந்து அரங்க நெம்மானுக்கே மாலையுற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலையுற்றதன் நெஞ்சமே. அடியார்கள் பெறக்கூடிய அனுபவத்தை அற்புதமான தமிழிலே இன்று நாம் பெரும்படி செய்கிறாரே, அதுதான் இந்த ஆழ்வாருடைய அற்புதம். மொய்த்து கண் பனி சோர மெய்கள் சிலிர்ப்ப ஏங்கி இழைத்து நின்று மொய்த்து கண் பனி சோர மெய்கள் சிலிர்ப்ப ஏங்கி இழைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்டமிட்டெழுந்தாடிப்பாடி இறஞ்சி எய்த்து கும்பிடு நட்டமிட்டு எழுந்து ஆடிப்பாடி இறஞ்சி என் அத்தன் அச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி அவனுக்கே அத்தன் அச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி அவனுக்கே அத்தன் அச்சன் அரங்கன். அத்தன் என்று சொன்னால் தந்தை, அச்சன் என்று சொன்னால் சுவாமி. அவன் யார் என்றால் அரங்கன். அத்தன் அச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி அவனுக்கே அவனுக்கே நாராயணனே நமக்கே அவனுக்கே பித்தராம் அவர் பித்தரல்லர்கள் மற்ற யார் முற்றும் பித்தரே அவனுக்கே பித்தராம் அவர் பித்தரல்லர்கள். எம்பெருமானத்திலே ஈடுபட்டு அத்தை தின்று அங்கே கிடந்து வாயவனை எல்லாது வாழ்த்தாது கையுலகம் தாயவனை எல்லாது தாம் தொழா பெய்முளை நெஞ்சு ஊனாக உண்டான் ஒருவொரு பேரல்லால் காணாகண் கேளா செவி என்று
அங்கேயே மூழ்கி கிடக்கக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பித்தர் அல்லர்கள், அவர்கள் பத்தர்கள். அவரை உணராதிருக்கிறார்களே அவர்கள்தான் பித்தராம். அத்த நச்சன ரங்கனுக்கடியார்களாகி அவனுக்கே பித்தராம் அவர் பித்தரல்லர்கள் மற்றையர் முற்றும் பித்தரே. அதனாலே குலசேகரர் இங்கே தெட்டரும் திரள் என்ற பெருமாள் திருமொழி இரண்டாம் திருமொழியிலே தன்னை மறந்து அடியார்களத்திலே ஈடுபடுவதால் தான் எம்பெருமானார் இன்னமுது ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே, இன்னமுது ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே. இந்த குலசேகராழ்வாருடைய பெருமாள் திருமொழிக்கு தனிய நல்கிறார். இன்னமுதுகே நீங்கே வா பைங்கிலியே, தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள், பொன்னல் சிறைசே முதலியல் கோல், முதலியல் வேல் சேரலல் கோல், எங்கள் குலசேகரன் என்றே கூறு. இன்னமுதுகேன் தன்னுடைய சிஷ்யர் இங்கே குலத்தாழ்வார் என்று ரசிக்கிறார்கள், ரசிகர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படி இந்த குலசேகர ஆழ்வார் பாசுரத்தை முடிக்கிறார், அவருடைய எண்ணத்தை வெளியெடுக்குகிறார். அல்லிமாமலர் மங்கைநாதன் அரங்கல் மெய்யடியார்கள் தம் எல்லையில் அடிமை திறத்தினில் என்று மேவு மனத்தனாம். அல்லிமாமலர் மங்கைநாதன் அரங்க மெய்யடியார்கள் தம் எல்லையில் அடிமை தீரத்தினில் என்றும் ஏவு மனத்தனாம். கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குடை குலசேகரன், கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழியற்கோன் குலசேகரன். சொல்லி நின் தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்கள் அவரே, கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன். சொல்லி இன் தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்களாவரே. மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்று நமக்கும் குலசேகருடைய அனுபவத்திலே ஈடுபட்டு மாலையுற்றதன் நெஞ்சமே என்று அந்த அடியார்களாகிய மாலை அந்த மாலை திருமாலை வாழ்த்துகிறது. எனவே திருமாலையோடு இந்த அடியார்களுடைய இன்பக் குழுவாகிய மாலையோடு, குலசேகரருடைய தமிழ் மாலையோடு இந்த இனிமையான மாலையிலே அனுபவித்தோம் என்ற ஒரு இன்பப் பெருக்கு நமக்கு ஏற்படுவதனாலே இல்லை எமக்கெதிர் இல்லை எமக்கெதிர் என்று உறக்க குவத் தோன்றுகிறது. அடியார்கள் வாழ, அரங்கனகர் வாழ, நானிடமும் தான் வாழ, நான்மறைகள் தாம் வாழ, மாநகரன் மாறன் மறைவாழ, நானியர்கள் சென்னி அணிகேர், தூப்புள் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று எம்பெருமானை எம்பெருமான் அடியார்களை இணைத்து பாடி என்றும் மங்களம் பெருக எம்பெருமான் திருவடியிலே இறைஞ்சுவோமாக. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவன்றிடுமோ, தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றவும் தென்மையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டிரமார் தெழவாய் தொழி சூவ குடார் மங்களாசாதனபரே மதாச்சாரிய புரோகமே சர்வை சம்பூராச்சாரியை தத்ருதாயாச்சு மங்களம் லக்ஷ்மி வல்லபசங்கல்பவல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்களம்.